அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு நம்ம ஹஸ்னா கிரியேட்டிவிட்டியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேஸ்டான அட்டைப்பெட்டி வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது என்னதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கணும். அதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கணும். அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ரெண்டுத்தையுமே கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கட் பண்ணதை வந்து ரெண்டு பக்கம் காமிச்சு தரேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கலர் பேப்பர் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அந்த கிஃப்ட் பேப்பர் அது வந்து நான் கவர் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, எல்லா பக்கம் அழகாக கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு முடிஞ்சனால நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பாக்ஸ் போகிற மாதிரி வரணும்ல, அதுக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி அதுக்குள்ளே பாக்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக பண்ணிட்டு இது மாதிரி பண்ணுறக்காக பார்த்தீங்களா பாக்ஸாக பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு பாக்ஸ்க்கு வந்து நடுவில் வந்து எதுவும் வைக்கலை. இங்கே பார்த்தீங்களா, உள்ளே விட்டுறேன். சுவை சுவை கரெக்டாக வந்திருக்கு. எவ்வளோ நல்லாயிருக்கு வந்துரு பார்த்துருங்களா. இதுக்கு மட்டும் நான் வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்க்ராட்சை ஒரு நடுவில் இன்னொன்று வச்சுருக்கேன், அதுக்கு வைக்கலை. உங்கள் இஷ்டம் வைக்கிறது. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுறேன். இதை விட உங்களால் நீட்டாக பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபேன் வாங்கின நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு தான் இன்றைக்கி கொஞ்சம்லாம் பண்ணியிருக்கேன். இந்த அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அது வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் டோராட்டாக கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, தொடரோய் செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் அதையும் நம்ம கலர் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. கிஃப்ட் பேப்பரை வச்சு கவர் பண்ணது நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு செல்ஃப் வைக்கிறதுக்காக நான் வந்து மூணான இப்படி எடுத்திருக்கேன், வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, அழகாக வைக்கணும், சூப்பராக இருக்குல்ல. இல்லை இது வந்து நீங்கள் வேறு மாதிரி செல்ஃப் வைக்கிறீங்கன்னா குடி வச்சுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் செல்ஃப் வச்சுக்கலாம். இட்ஸ் இங்கேயே அந்த கவர் ஒட்டலைன்னா அங்கே போய் ஒட்டுறது தான் மறைஞ்சிரும். தேவையில்லாமல் அங்கே போய் ஒட்டி கவர் வேஸ்ட் ஆகும். அதுக்காக உங்கள் ஒட்டல பேப்பரை பார்த்தீங்களா அங்கேயே ஒட்டியாச்சு. இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பக்ரீத் அன்னைக்கு ஒரு ஃப்ராக் வாங்கினா ஒரு ட்ரெஸ்ஸோட அட்டை இருந்துச்சு, அதுதான் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸோடது எங்களோடது அந்த பாக்ஸோட இது வந்து அதே நீட்டாக தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து அதுக்கு கவர் பண்ணல. உங்களோடது வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து கவர் பண்ணிக்கோங்க. எது வேணால் இல்லை பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, எது வேணால் பண்ணிக்கோங்க. அதுக்கு அது உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ வந்து கம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெடிமேடாகவே எங்கள்கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. உங்கள்ட்ட ரெடிமேடாக இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்களே இந்த பாக்ஸ் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வளையல் வச்சு அதை வந்து சுற்றியும் கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, எனக்கு இவ்வளோ ஓர்ஸாக வந்ததே பெருசு. இதுக்கு மேலே நீங்கள் அழகாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கப்போ இல்லை சின்ன கப்போ, எங்கள் வீட்டில் இருந்தது பெரிய கப் தான். நம்ம வீட்டில் இருக்க வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண முடியும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பெரிய கப் இருந்துச்சு, அதை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள உங்கள் வீட்டில் சின்ன கப் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, சின்ன கப்பை வச்சுட்டேன் உள்ள. இது எதுக்குன்னா நம்ம வந்து கிச்சனுக்கு வந்து வாஷ் பேஷன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அதுக்கு மேலே நான் வந்து கலர் பேப்பர் ஒட்டிட்டேன். ப்ரௌன் கலர் தான் சிங்கிளாக இருக்கும், அதனால அந்த ப்ரௌன் கலர் நானே சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது பைப்புக்கு அப்படின்னு யோசிச்சுருந்தோம். அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, வீட்டில் வந்து ஸ்ட்ரா இருக்கே அதை வச்சு பண்ணலான்ட்டு. பாருங்க, ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுறோம். இதை வந்து இங்கே ஒட்டிக்கணும். பார்த்தீங்களா, இந்த ஃபேன் வாங்கினப்போ கிடச்சது தான் இது எல்லாமே. ஃபேன் வாங்கினாலும் ஆச்சு இந்த கிராஃப்ட்டுக்கு. இந்த ஃபேன் வாங்கும்போது பைப் இருக்குல்ல, அதுதான் நாங்கள் வச்சுருக்கோம் பெருசாக நிற்கணும்ல அதுக்காக. அதே இல்லைனா நோ ப்ராப்ளம், அப்படியே நீ க்ளூகிறதா நின்றும். அதுக்கப்புறம் நான் வந்து மரம் ஒரு கிராஃப்ட் போட்டிருப்பேன், அப்போ கிடச்ச இரும்பு கம்பி தான் இது. இந்த கம்பி அந்த கம்பியை வந்து நான் வந்து ஹேங்கராட்ட கட் பண்ணியிருக்கேன். ஒரு செல்ஃபாட்டும் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, ஹேங்கராட்ட கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அழகாக இருக்குல்ல. என்னால் இவ்வளோ நீட்டாக பண்ண முடிஞ்சது எனக்கே தெரில. இதை விட உங்களால் நீட்டாக பண்ண முடிச்சுன்னா பண்ணுங்கள். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ராவி திறக்க முடியும். வா சூப்பர். இங்கே எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். வா சூப்பராக இருக்குல்ல. ட்ரை வந்துருச்சு. அழகாக இருக்குல்ல. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் வாஷ் மிஷின். இங்கே பார்த்தீங்களா ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் நான். வா சூப்பர் நல்லா இருக்குல்ல. இது செல்ஃப். இது வந்து ஹேங்கர். இதுக்குள்ளே வந்து ஸ்பூன்ஸ் மாட்டி வச்சுக்கலாம். இது வேணால் மாட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் அது எப்படி அடுக்குன்னு சொல்லித்தரேன். என்னோடய ஸ்டவ் வந்து இப்படி இருக்குது. உங்களோட ஸ்டவ் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா ஹாட் பாக்ஸ் அதே கலரில் இருக்குது. உங்கள்ட்ட இப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதுக்கப்புறம் சட்டி. நான் அடுக்கிறதெல்லாம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக அடி கேட்குறேன். நல்லா அடி கேட்குறேன்னு எனக்கு தோணுது. நல்லா அடிக்க வச்சுருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் இதையே சொல்லுங்கள். சூப்பராக இருக்குல்ல. இல்லைங்களா இது என்னோட. இது வந்து எங்கள் மம்மிமா வாங்கி கொடுத்தது எல்லாமே. இதெல்லாம் இங்கே இருக்கிற இந்த சுட்டியெல்லாம் மேலக்க சில்வர் சுட்டியெல்லாம் மம்மிமா வந்து ஒரு ஏர்வாடின்னு ஒரு பிளேஸுக்கு போனாங்க. அப்போ போய் எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்களும் கூட போயிருந்தோம். பார்த்திங்களா ஸ்பூன் வந்து அது செட்டாக கிடச்சிது. கரெக்டாக மாட்ட முடியல. ஸோ இப்படி மாட்டுறோம். வா சூப்பர். இது கூட காய்கறியெலாம் வாங்கிக்கலாம்ல அதுக்காக. இது இருக்க எல்லா பொருளுமே எங்கள் அம்மிமா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் செல்ஃப்குள்ளே என்ன வைக்கிறது மாதிரி ஒரு பிளேட். அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசர். இதுக்கப்புறம் ஜக்கு பார்த்திங்களா கப்பு. ஐயோ கப்பாக வச்சிட்டாதான் இப்போ கரெக்டாக என்னடா இது நிற்கவே மாட்டேதே. வேறு மாதிரி வைக்கணும் கரெக்டாக வர மாட்டேது. சரி என்னோடய சப்பாத்தி கல் பார்த்தீங்களா உங்கள்ட்ட எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உருட்டுக்கட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. உருட்டுக்கட்டையெல்லாம் இது வந்து பிளேட். நான் கரெக்டாக வைக்கல அதனால் கீழே இதில் வைக்கிறேன். வாவ் கரெக்டாக வந்துருச்சு எனக்கு. இது வந்து கப்பு ஜக்குது. இதோ விழுந்துருச்சா. சரி நான் ஓசை வைக்கிறேன். நிற்கவே மாட்டேது. அதுக்கப்புறம் இன்னொரு ஜக். அதான் இதுவும் விழுந்துருச்சா. ஓசை வைக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கரெக்டாக வச்சுட்டேன். சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ சூப்பராக இருக்கு. விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் மூணு சட்டி நான் வச்சுட்டாங்க. சூப்பர். இப்போ வந்து இது என்னோட நிறைய சுட்டி இருக்குது. அதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதில் வைக்க இடம் பத்தாது. நான் என்னோடய எல்லா சுட்டியும் வைக்கிறதுக்கு என்னோடய கொஞ்சம் சுட்டி தான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த திங்கெலாம் சூப்பராக ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இதான் இட்லி சட்டி. இட்லி சட்டி தோற ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு ரெண்டு அடுக்கு இருக்குது எங்கிட்ட. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. உங்கள்ட்ட இது மாதிரி இட்லி சட்டி இருந்தால் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது இட்லி சட்டி. அதுக்குன்னு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வாங்கிட்டு அடம் பிடிக்காதீங்க. இது குக்கர் பிளாஸ்டிக் தான் எல்லாம். சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஹாட் பாக்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஃபோர் என்ன இருக்குது. அங்கே த்ரீ தான் வைக்க முடிஞ்சு. இன்னொன்று இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு கடையும் போது இங்கே சூப்பராக இருக்குது. இது மிக்ஸி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ற. ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை அந்த குட்டி ஜாரோட மிக்ஸியோட மூடி வந்து தொலைஞ்சிருச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான். பார்த்தீங்களா திருப்ப முடியும். ஃப்ளக் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. அதான் விழுந்துருச்சா. இது வந்து செம்மையாக இருக்குல்ல. இது வந்து சட்டி மேலே வச்சிருக்கோம். பாக்கி சட்டியில் இங்கே வைக்கிறேன். ஒல்ல சட்டி. இது வந்து சீஞ்சட்டி. இது வந்து நம்ம வந்து சாப்பாடு வச்சுட்டு வடிக்கிற தட்டு. அப்புறம் பார்த்தீங்களா தோசை கல் தட்டு.
சீஞ்சட்டி, குட்டி சீஞ்சட்டி, இது வந்து சட்டிக்கெலாம் நீங்கள் தாளிச்சிக்கலாம். இந்த சீஞ்சட்டியை குட்டி உண்டா இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இந்த டம்ளர் வைக்கிறவங்களுக்கு காமிக்கல, பரவாயில்லன்னு பார்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட 2 டம்ளர்ஸ் இருக்குது, சில்வர்லேயே சட்டமும் இருக்குது. குடம் பார்த்தீங்களா, குட்டி உண்டாக இருக்குது. குடம் குட்டி உண்டாக இருக்கு, உள்ளே வச்சிட்டோம். அதுக்கார அருகாமனை பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். சாரி, இதுக்குள்ளே வைக்கக்கூடாதுல்ல, இதுக்குள்ளே தானே வைக்கணும். தப்பாக வச்சுட்டேன், கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ சட்டை கோலாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வந்து கொட்டுறா, குட்டி குட்டி கொட்டுறாலாம் இதுக்குள்ளே வைக்கிறேன். இது வந்து சீ வருது. இது நானே செஞ்ச வாஷிங் மிஷின், வீட்லேயே யூடியூப்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சது. இது எப்படி செய்யணும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது குப்பு மரம், இது எங்கள் மம்மி மாதிரி தான் வாங்கி கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குல்ல குப்பு மரம். கூட்டக்கூடிய முடியதை வச்சு வேறு கூட்டி காமிக்கிறேன். அப்படியே பளிச்சுன்னு குப்பை வரும் இல்லை, சூப்பராக இருக்குல்ல. குப்பை மரத்தை வந்து நான் இந்த ஓரமாக வைக்கிறேன். வா, சூப்பர், செம்மையாக இருக்குல்ல எல்லாமே. இது வந்து இது நானே வீட்டில், இதுவும் அந்த வாஷிங் மிஷின் மாதிரி நான் வீட்டிலே யூடியூப்ஷனில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சது தான். இதுவும் பார்த்தீங்களா, கண்ணாடியெலாம் செண்டு பாட்டிலேருந்து எடுத்தது, சூப்பராக இருக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னொரு சேனலில். பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் க்ளோஸ், டொயின் டொயின், சூப்பராக இருக்கல. இது என்னோடய பாபி டால், அதோட குழந்த, அதுக்கப்புறம் அதோட ஃபஸ்ட்டு குழந்த, செகண்ட் குழந்தது, சூப்பராக இருக்கல. இதுக்கெல்லாம் நானே ட்ரெஸ் பண்ணினேன், சூப்பராக இருக்கா? சூப்பராக இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெஸ் நானே செஞ்சது. இந்த சின்ன பொம்மைக்கு மட்டும் கரெக்டாக வரல ஒரு சார் ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கு. வாவ், சூப்பர், ஐ லைக் இட். இன்றைக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து வீட்டில் வந்து இழுத்து போட்டு இழுத்து போட்டு போர் அடிச்சிடும். நம்ம இழுத்து போட்டு வச்சு அதை அடிக்க வச்சு விளாட்றக்குள்ளேயும் நம்மளுக்கே போர் அடிச்சிடும். எடுத்து போ, இழுத்து போடுறது ஈஸி, அப்புறம் எடுத்து வைக்கிற கஷ்டம் தானே. அதுக்காக தான் இது இந்த கிராஃப்ட். நம்ம உடக்கிதை வச்சா சப்ப ஈஸியாக இருக்கும் விளாட்றதுக்கு, நம்மளுக்கு போரும் அடிக்காது, ஜாலியாகவும் இருக்கும் பார்த்தீங்களா. சோஃபா செட்டு, சோஃபா டேபிள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம். வா, சூப்பர், எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கு. வாவ், சூப்பர். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.